தைப்பொங்கல் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். என்னென்னா நான் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து எப்படி பொங்கல் வைப்போன்னா, பொங்கல் ஒன்று வெண்பொங்கல் ஒன்று செய்வோம், ஒரு குழம்பு வைப்போம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே வந்து ஒரு லைக் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாங்கள் ரெண்டு பாத்திரத்தில் பொங்கல் வைப்போம். ஒன்று வந்து சக்கரை பொங்கல் வெள்ளம் போட்டு செய்கிறது, இன்னொன்று வந்து வெறும் பச்சரிசி வடிச்சுட்டு அதில் வந்து ஏலக்காவை நசுக்கி போட்டுவோம். அது வந்து சின்ன பானையில் செய்கிறது. இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு குழம்பு செய்வோம். அது வந்து எல்லா காயும் போட்டு ஒரு அஞ்சு வகை காய் போட்டு செய்வோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் சொல்லணும். நீங்களும் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இதனை வந்து இந்த பொங்கலை தான் நாங்கள் நெத்தியில் வச்சுப்போம். வச்சுட்டு அது எந்த திசையில் பொங்குதுன்னு பார்க்கணும். அது அந்த திசை பார்த்து ஏதோ சொல்லுவாங்க, அது நமக்கு தெரியல. இப்போ சின்ன பானை கொதிச்சிருச்சு, அதில் அரிசி போட்டலாம். சின்ன பானையில் கொதிச்சிருச்சு, இப்போ இது எந்த திசையில் விழுதுன்னு பார்க்கலாம். பொங்கலோ பொங்கல் சொல்லுங்கள். இது வந்து இதுக்கு பேர் வந்து துடுப்புன்னு சொல்லுவாங்க. பொங்கல் கிண்டறதுக்காகவே இது வச்சிருப்பாங்க. சின்ன பானை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம ஏலக்காய் தூவி இறக்கிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். இதை வந்து பாகு மாதிரி கிண்டிக்கலாம். எப்போவுமே வெள்ளம் வந்து மண் இருக்கும், அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். கோயில் பொங்கல் வந்து நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவில் போயிட்டு பார்த்துக்கோங்க. டீட்டெயிலாக வேணும்னா அதில் பார்த்துக்கோங்க.
காய் வகை குழம்பு வைப்போம் இன்றைக்கி பொங்கலுக்கு. அது வந்து 5 இல்லை 7 வகை காய் போட்டு செய்வோம். காரக்குழம்பு மாதிரியே தான் செய்கிறது. அது எப்படி செய்யணுன்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நாங்கள் சட்டியில் தான் செய்வோம். வருஷ வருஷம் பொங்கலுக்கு புது சட்டி வாங்குவோம். அந்த சட்டியை வந்து அடுத்த வருஷம் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு விவசாயிகளுக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி சொல்கிற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு கும்பிடுவோம். அதனால் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டு சூரிய பகவானுக்கு நம்ம செஞ்சதெல்லாம் படித்து நன்றி சொல்லுவோம்.